லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ராகவ லாரன்ஸ் நடிப்பில் சந்திரமுகி 2 செப்டம்பர் 28 முதல் திரையரங்குகளில். தலைவர் கலைஞரோடு பணியாற்றக்கூடிய நாங்கள் அவரோடு இருந்த காலத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்று என்பதை கழக தோழர்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்ல வாய்ப்பை மயிலை பகுதி கிழக்கு பகுதியின் திமுக எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதற்காக பகுதி கழகத்திற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட செயலாளர் வேலு அவர்களே, இறுதியாக கழகாட்சியிலே நாங்கள்லாம் அமைச்சராக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், சேர்மன் எல்லாம் இருந்தவர்கள், கழக ஆட்சியிலே பதவியை நுகர்ந்தவர்கள், நாங்கள் சிறைக்கு செல்வது என்பது சாதாரண விஷயம். ஏனால் மந்திரி பதவிக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு கழகத்திற்காக சிறை செல்வது என்பது சென்றாக வேண்டும். அந்த வகையிலே பதவியை அனுபவித்திருக்கோம், சிறைக்கு சென்றிருக்கிறோம். ஆனால் எந்த பதவியும் அனுபவிக்காமல் இந்த கழக ஆட்சி தூக்கி பிடித்த காரணத்தால், தலைவர் கலைஞரோடு இருந்த காரணத்தால் 200-300 வழக்குகள் மேல் பெற்று இன்றளவும் அந்த பத்திரிகை நடத்தி வருகின்ற நம்முடைய கோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்தான் பாராட்டுக்குரியவர். இது ஒரு சிறிய கூட்டத்திலே பேசி முடிக்கிற பிரச்சனை அல்ல. நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கழகத்திலே கிட்டத்தட்ட 1972 எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்தார்கள். கழகத்தை பிரிந்து சென்றபோது அதுவரை வட்டக்கழகமாக இருந்தது. ஒரு வட்டம் என்றால் ஒரு வட்டாட்சியர் அலுவலகம், தாலுக்காவுக்கு ஒரு செயலாளர் என்று இருந்த காலம். 72 எம்ஜிஆர் பிரிந்த வரை 73 அப்போதுதான் ஒன்றிய கழகம் என்று புதிதாக தொடங்கப்பட்ட காலம். அப்படி ஒன்றிய கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலே எங்களுடைய ஒன்றிய கழக கூட்டத்தை நம்முடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வந்து நடத்தினார்கள் புள்ளம்பாடியில் 1973. நாங்களெல்லாம் எங்களுடைய குடும்பம் காங்கிரஸ் குடும்பம். 67 எங்களுடைய தந்தையார் காங்கிரஸிலிருந்து விலகி திமுகவுக்காக வாக்களித்து மூகாத்து நடராஜன் என்பவர் 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் லால்குடியில் வெற்றி பெற்றார். அன்றையிலிருந்து இந்த கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். கலைஞரோடு எப்படி பரிச்சயம் என்று சொன்னால், 76 அவர்கள் எமர்ஜென்சி காலத்திலே நம்முடைய கழக தோழர்களுக்கு 200 மேற்பட்டவர்களுக்கு மேற்பட்ட சிறையில் இருந்தபோது கலைஞரவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று அந்த சிறையில் இருந்தவருடைய குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு செலவுக்கு பணம் தந்து விட்டு ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்து விட்டு வந்தார் கலைஞரவர்கள். அப்படி பார்க்க வருகிற போது கள்ளக்குடியில் எந்த கள்ளக்குடி கொண்டான் என்று சொல்கிறாரே, அந்த கள்ளக்குடியில் எங்களுடைய கொடியேற்றி வைத்து, அந்த கொடியேற்றி வைத்து நாங்கள் நின்றபோது என்னுடைய முதலிலே 63 இடத்தில் என்னுடைய பெயர் வந்தது, நேரு என்று வந்தது. அப்படி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தொடர்ந்து தலைவர் கலைஞர் என்ன ஆணையிட்டாலும் அதை நிறைவேற்றுவது என்ற குறிக்கோளோடு செயலாற்றி கொண்டிருக்கிறோம். மேலும் எங்கள் பகுதியிலே நான் கொஞ்சம் 50 கிராமத்திற்கு வசதியானவன். ஆனால் இந்த நாடு முழுவதும் கழகத் தோழர்கள் மத்தியிலே என்னை பிரபலியப்படுத்தி நானும் இந்த கழகத் தோழர் என்ற பெருமையை ஏற்படுத்தி தந்தவர் கலைஞர் அவர்கள்தான். 1977 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் வந்து தலைவரை பார்த்து, ராஜாஜி காலில் அப்போது கழக அலுவலகம் இருந்தது, அந்த அலுவலகத்திலே நேர்காணல் நடத்துகிறார் தலைவர். 77 இடம் கேட்டோம், சிறிய வயதாக இருக்கிறார், அடுத்த தடவை பார்த்துக்கலாம் என்று சொன்னார். 80 கேட்டோம், அதே பதிலே சொன்னார். 84 வந்தபோது சிறைய போட்டி வந்து விட்டது 84. அதற்கு பிறகு 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் யூனியன் சேர்மனுக்கு எனக்கு வாய்ப்பு தந்தார் கலைஞர் அவர்கள். அன்று 86 தொடர்ந்து இன்று வரை கலைஞரோடு அருகிலேயே இருந்து எங்களையும் வைத்து எனக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்தவர் கலைஞர் அவர்கள். 89 சட்டமன்ற தேர்தல் வந்தது, சட்டமன்ற உறுப்பினருக்காக தேர்வு செய்து 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றபோது இந்த எதிரிலே கௌதமன் அமர்ந்திருக்கிறார். அவருடைய தயாநிதியினுடைய தந்தை மாறன், மறுசொலி மாறன் அவர்கள் தலைவருடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் அமைச்சராக போடலாம் என்று சொன்னபோது கலைஞரிடம் இது மாதிரி அப்போ வந்து கோபால் வைத்தது போல் பெரிய மீசை இருந்தது, இப்போ உழுந்து விட்டது, நம்ம அமைச்சரவையிலும் நேர் என்று ஒரு இருக்கட்டும் என்று எடுத்து தந்தவர் அண்ணன் மாறன் அவர்கள் எடுத்து தந்து 89 அமைச்சராக என்னை ஆக்கினார். நாங்கள்லாம் பள்ளி பியூசி வரைக்கும் தான் படித்தவன், ஆனால் எங்களையும் சிறந்த ஒரு அமைச்சராக உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள்தான். கோப்புகளை எப்படி பார்க்க வேண்டும்,
கட்சிக்காரர்களிடம் எப்படி பேச வேண்டும், கட்சியிலே எப்படி பணியாற்ற வேண்டும், கட்சிக்காரர்களோடு எப்படி உறவாடாக இருக்க வேண்டும், உறவோடு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கலைஞர் அவர் தான் கற்பித்தார்கள். நான் நிறைய பேச முடியும் கலைஞரோடு இருந்ததை பற்றி, என்னால் மணிக்கணக்கில் பேச முடியும். ஆனால் நான் பேசினால் அழுது விடுவேன், அதனால் உணர்ச்சி வசத்தில் அழுது விடுவேன், அதனால் அதிகமாக நான் பேசுவதில்லை. ரெண்டு அப்படி அமைச்சராக வந்தபோது டெல்லி சென்று விட்டு முதல் முதலில் பிரதமரை சந்தித்து விட்டு வருகிறார். அன்றைக்கு எனக்கு மின்சாரத்துறை அமைச்சர் தந்திருக்கிறார். அப்படி மின்சாரத்துறை அமைச்சர் தந்தபோது மேலே விமானத்திலிருந்து வந்தபோது சென்னை நகரம் பெரும்பகுதியான இடம் இருட்டாக இருந்தது. நாங்கள் அவரை வரவேற்க விமான நிலையத்துக்கு சென்றிருந்தோம். இறங்கியவுடன், நீ தானே தம்பி மின்சாரத்துறை அமைச்சர், சென்னையில் எல்லா பகுதியும் இருட்டாக இருக்கிறது, ஒரே வாத காலத்தில் சரி செல்லே என்றால் உன்னை மாற்றி விடுவேன் என்று விளையாட்டாக என்ன சொன்னார். அப்படிதான் எங்களை கற்றுத்தந்தது. மறுநாள் காலையில் அங்கே சென்று, ஸ்ரீபெரும்புதூர் சென்று அங்கே இருக்கிற பழுதுபட்ட டிரான்ஸ்ஃபார்மரை சரி செய்து, இதெல்லாம் ஒரு கதை, எங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று, நீ தானே அமைச்சர், வா அருகில் உட்கார், எப்படி ஃபைல்லாம் பார்ப்ப எனக்கு சொல்லு அப்படின்னார். முதலமைச்சருக்கு வந்த ஃபைலை, நாங்கள்லாம் சின்ன அமைச்சர், 13வது இடத்துல இருந்தால் எங்கள் மொத்தம் 17 பேர் தான் மந்திரி, நாங்கள் 14வது இடத்தில் இருந்த மந்திரி, உட்கார் இப்படி உட்கார் என்றால், நாங்கள் கலைஞர் பின்னால் நேரடியாக எப்போதும் உட்கார்ந்ததில்லை, காலடியில் தான் அமர்வோம். அப்படி முட்டி போட்டு உட்கார்ந்து ஃபைலை பார்க்கின்ற போது, நான் ஃபைல் எப்படி பார்ப்பேன் அப்படின்னாரு. அண்ணா, நான் சேர்மனு, எங்கள் ஊரில் நான் சொன்னால் யாரும் தட்ட மாட்டாங்க, பிடிஓலாம் எனக்கு பயப்படுவான், எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க, அவங்க எழுத்து போட்டால் நான் போட்டுருவேண்ண அப்படின்னா, முதல் வாடாப்படன்னு பேச நிறுத்தியா, முதல் அதிகாரிகளை மரியாதையாக பேசுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததாக தான் அவர் தான் சொல்லி கொடுத்தார். அதிகாரிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை, நாங்கள் கிராமத்திலிருந்து வந்தவன், நீங்கள் எங்களுக்கு கிராமத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் தான், கோர்ட்டு நாங்கள் தான், நாங்கள் வச்சது தான் சட்டம், அந்த மாதிரி இருந்த காலம். எனவே அவர் எங்களுக்கு சொல்லித்தந்தார், கோப்புகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தந்தவர். கோப்பில் வந்த ரகசியம் நாங்கள் பேச முடியாது, ஆனால் அதை கற்றுத்தந்தவர் அவர் தான். ஒரு நான் எங்கு கலைஞர் எங்கு போனாலும் கூடவே போகிறேன். 89வது ஆண்டில் அறிவாலயத்தில் கூட என்னை கிண்டலாக சொல்வார்கள், கலைஞருடைய கைத்தடிகள் வருகிறது என்று சொல்வார்கள். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அவரோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன். ஆனால் அவரோடு இருந்த காரணத்தால் தான் எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் கழக தோழர்கள் ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் அன்பையும் தந்தார்கள். 89 முடிந்து 90ஆம் ஆண்டு ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. 91 எங்களை மறுபடியும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று தொடர்ந்து கழகத் தலைவர் தருகிற எல்லா பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். 96 வருகிற போது மீண்டும் போட்டியிட வாய்ப்பு. 91 ராஜீவ்காந்தி இறந்ததினால் தோல்வியுற்றோம். 96 மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். அப்படி வெற்றி பெறுவதற்கு ஒரு உந்துதலாக உறுதுணையாக இருந்தது திருச்சியில் நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்திய மாநாடு தான். வைகோ அவர்கள் புரிந்த பிறகு பொதுக்குழுவை நடத்த வேண்டும், எஃகு நடத்தலாம் என்று கலைஞர் அவர்கள் பேசினார்கள். அன்றைக்கெல்லாம் ஒரு ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்படி இருந்தபோது தஞ்சையிலே நடத்தலாம் என்று, கோசிமணி அவர்களை தஞ்சையில் நடத்தலாம் என்று சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏன்ட்ட கொடுங்க, நான் நடத்துகிறேன் அப்படின்னா, பொதுக்குழு நடத்துகிறேன்னா, யோ சின்ன பையன் சும்மாரியா அப்படின்றார் என்ன. அப்படி சொன்னபோது பொதுக்குழுவை மிக பிரமாதமாக நடத்தி கழகமும் கொடியும் காத்து, அந்த பொதுக்குழுவில் ஏற்பட்ட முடிவு தான் கழகத்திற்கு கொடியும் அறிவாலயமும் நமக்கு தக்க வைக்கப்பட்டது. 96 மாநாடு, மார்ச் மாதம் 27-28 மாநாடு நடக்கிற போது அதே மணியண்ணனை கூப்பிட்டு தான், கோசிமணி அவர்களை கூப்பிட்டு தான், நீங்கள் மாநில மாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். மாநில மாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னபோது அவருக்கு அப்போது இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்றிருந்தது. மணியண்ணன், கோசிமணியன் நேருகின்ற கொடுங்க, அவன் செய்வான், நான் கூட இருக்கேன்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தார். மாநாடு அப்படி தான் திருச்சியில் நடைபெற்றது. அதுவரை இல்லாத ஒரு அளவுக்கு அந்த மாநாடு நடைபெற்றது என்று சொன்னால், முரசொலியிலே கடிதம் 8 எழுதியிருக்கிறார். நேரடியாக தலைவர் அவர்கள் 10 மேலாக மாநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். நான் கலைஞருடைய திறமை என்பது, சிவகங்கையில் தாகிருஷ்ணன் அவர்கள் பொதுக்கூட்டம் போட்டிருந்தார்கள். பொதுக்கூட்டம் போட்டிருந்து இரவு பொதுக்கூட்டத்தை முடித்து, அப்போதெல்லாம் பொதுக்கூட்டம் 10-11 வரை பொதுக்கூட்டம் நடைபெறும். அப்படி நடைபெறும் போது தொலைபேசி எல்லாம் கிடையாது. சிவகங்கையிலிருந்து நேரடியாக திருச்சி வந்து விட்டார் தலைவர். திருச்சி மாநாட்டு திடலில் உள்ளே இருந்து நேரு போய் அழைச்சிட்டு வாங்கினார். எனக்கு ஒரு கார் வந்து, இந்த மாதிரி தலைவர் வந்திருக்கிறாரு வாங்க அப்படின்னு போனாங்க. நைட்டு 2 தலைவர் அதில் இருக்கிறார், போட்டிருக்கிறது கருப்பு கண்ணாடி, லைட்டுலாம் இல்லை, நேரு இந்த காலெலாம் பூரா கோணலாக இருக்குது,
நாளை உட்காந்து பார்க்கும்போது மறைக்கும், இதை பூரா நேர் பண்ணு அப்படின்னு சொன்னார். நானாக நினச்சிக்கிட்டேன் தலைவர் நம்மளை வந்து ஏதோ கிண்டல் பண்ணுறாராட்டுக்கு, லைட் இல்லை பொண்ணா கூலிங்களா சிறிது என்ன சொன்னால், மறுநாள் காலையில் போய் பார்த்தா பூராமே அந்த மாறுபட்டதாக இருந்தது கால்கள். நான் இதையேன்னு சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த இரவில் கூட நுணுக்கமாக மாநாடு எப்படி அடைய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தந்தார். மாநாடு ஊர்வலம் 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. 4 மணிக்கு ஆரம்பித்து மாநாடு வந்து கொண்டிருக்கிறது. காலை 7:30 வரையிலே அந்த மாநாடு தொடர்ந்து ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணா சிலையிலிருந்து 8 கிலோமீட்டர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், நேராக தலைவரையும் போய் பார்த்து சொன்னேன், அண்ணா மணி 7:30 ஆச்சு, நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் 9:30 ஆகிடும், பொதுக்குழு நடத்தினேன் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் தலைவரை. தலைவர் வாங்க நான் போகலாம் அப்படின்னா, யோ உனக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் இரு, அடுத்த மாதம் ஜெயலலிதா அங்கே மாநாடு போட்டிருக்கா, நம்மளை விட 1/2 மணி நேரம் கூட ஊர்வலம் விட்டுட்டு என்னை விட ஊர்வலம் பெருசுன்னு சொல்லுவாயா நீரியானார். நான் அவரை பிடிவாதம் பண்ணி நான் அழைச்சிட்டு போயிட்டேன். ஊர்வலத்தை முடிக்க முடியல. ஊர்வலம் எங்கே ஆரம்பித்ததோ முடிகிற வரைக்கும் அந்த ஊர்வலம் இருக்குது, முடியல. மறு வருடம் மறு மாதம் ஜெயலலிதா மாநாடு போட்டு அங்கே இருக்கிறவளே சுற்றி சுற்றி வர வைத்து, அவர் திமுக விட ஒரு மணி நேரம் கூடுதலாக ஊர்வலம் நடத்தினென்று ஜெயலலிதா அறிக்கையை கொடுத்தார். நான் இதேன்னு சொல்கிறேன் சொன்னால், அரசியலிலே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை யூகித்து அறிவிக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி என்ன சொன்னார், பொதுக்குழு போடுறத அரங்கத்துக்குள்ளே போடு, நீ மாநாட்டு திடலில் போடாதன்னார். ஏன்னா மாநாட்டு திடல் நல்லா இருக்கும்னே அப்படின்னா, மாநாட்டு திடலில் பொதுக்குழு போட்டால் பொதுக்குழு உறுப்பினரை தாண்டி எல்லா பேரும் உள்ளே வந்துட்டாங்க அப்படி சொன்னார். அதையும் அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது தான். 96 மிகப்பெரிய வெற்றியை தலைவர் அவர்கள், இந்த தமிழக மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தந்து கலைஞர் அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார்கள். இதுவரை நாங்களும் 4 முறை அமைச்சராக இருந்திருக்கிறோம். 96 2001 வரை தமிழகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்கள், அதுபோல் ஒரு ஆட்சி இனி எந்த காலத்திலும் நடைபெற முடியாது. எந்தெந்த முறையெல்லாம் திருச்சியிலே மாநாடு நடைபெற்றதோ அந்த அத்தனை இடங்களிலும் கழகம் ஆட்சிக்கு வந்தது. கலைஞர் முதலமைச்சராக வந்தார். இந்த 2 ஜெயலலிதா கடைசியாக வந்தபோது மாநாடு நடத்துவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டு அன்றைக்கு நடத்தப்படவில்லை. நம்ம 96 வந்தால் அந்த அம்மா வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எனவே திருச்சி என்பதை மிக சிறப்பாக விரும்புவார் கலைஞர் அவர்கள். பத்திரிகையாளரை பார்க்கும்போது கூட திருச்சியில் வந்து பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு திருச்சியோடு மிக நெருக்கமாக இருந்தவர், தஞ்சையோடு நெருக்கமாக இருந்தவர்கள். நீங்கள் எப்படி இந்த திருச்சியில், இன்றைக்கு நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் 14 ஒன்றியங்கள் இருக்கிறது, 14 ஒன்றியங்களும் திமுக தான், மாவட்ட ஊராட்சியும் திமுக தான், 9 எம்எல்ஏவும் திமுக தான், நகராட்சி அத்தனை நகராட்சியும் திமுக தான், 14 பேரூராட்சியும் திமுக தான், 100% வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், கலைஞரும் தளபதியும் உடனிருந்து எங்களை வழி நடத்திய காரணத்தால் தான் கழக தோழர்கள் எங்களை நம்புகிறார்கள். கழகம் அங்கு சிறப்பாக இருக்கிறது. பெண்ணகரம் இடைத்தேர்தலில் பணியாற்றி விட்டு நான் அன்றைக்கு தொலைபேசி வந்துருச்சு, ஃபோன் போட்டார், நான் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கார்லேருந்து கீழே இறங்கி நின்றுக்கிட்டேன். இப்போ அவர் பேசும்போது எப்போவுமே எந்திரிச்சு நின்றுக்கோ, நின்னவுன்னே நீ நேர் தானே, ஆமாம், உன்னை மந்திரியை விட்டு எடுத்துகிட்டு அங்கே போய் பாரு, சைடில் ஸ்க்ரோலர் ரோடும் போய் பாரு அப்படின்னார். ஏன் என்ன மந்திரியை விட்டு எடுத்தீங்கன்னு கேட்டேன். இப்போ கேட்க முடியுமா, எந்த ஊர்லேயும் எந்த முதலமைச்சரையும் கேட்க முடியாது. கேட்டேன், ஏன்னா என்ன ஏன் எடுத்த அப்படின்னா, நீ என்னை போய் சொல்லிவிட்ட அப்படின்னார். இல்லைங்க நான் உங்களால் சொல்லலைங்க அப்படின்னா, அதுக்கு நாங்கள் என்னை பேசுனது சுங்குவார் சத்திரத்தில், எங்களை வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வர வரைக்கும் திட்டுறாரு, இல்லை திட்டார், நான் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். நான் திட்டி வச்சுட்டு 5 நிமிஷம் நான் சண்மனானை கூப்பிட்டேன், ஏன்னா ஏண்ணே தலைவர் என்ன திட்டுறாரு, நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு. நீ வா நேராக வானார், சரி வந்துடுறேண்ணே. நான் ஃபோன் வச்சோன்னே அவருக்கு மேலே இருந்த ப்ரெஷர் அடிக்கிறார், நேர் பேசினானா அப்படின்னாரு. அவன் பேசினாருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். நம்பவே மாட்டீங்க, நான் வீட்டுக்கு வரும்போது சட்டை வெட்டி போட்டு ரெடியாக இருந்தார், வா போகலாம் காரில் போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். அப்போனா எப்படி எங்களெல்லாம் வச்சுருப்பார்னு பாருங்கள். நீங்கள் ஒரு அவ்வளோ பேசினவர் வாயா போகலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டார். இப்படி நிறைய செய்திகளை சொல்ல முடியும், ஆனால் பத்திரிகை வந்துவிடும், ஆனால் நிறைய சொல்ல முடியாதுனால் எங்களை மட்டுமல்ல ஒவ்வொருவரையும். நான் 96 என்னை நீ திருச்சியில் வந்து நின்று கொள், ஏன் நீ போய் கிராமத்தில் இருக்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், திருச்சியில் நிற்கிறது இல்லைன்னா நான் என் ஊரை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் ஊருனாது, நான் 60,000 வித்தியாசத்தில் அன்றைக்கு நான் வெற்றி பெற்றேன். பிறகு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் திருச்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் தலைவரிடம் சென்று
நான் திருச்சியில் நின்றுக்கிறேன்னா நான் லால்குடியில் நிற்கல அப்படின்னு சொன்னேன். ஏயா அவனை சின்ன பயில போய் ஒம்புழுக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் திருச்சியில் நிற்கிறேன்னா அப்போ எனக்கு தளபதி தான் மாவட்ட சில நேரு கேட்குற இடத்த கொடுன்னு தலைவர்கிட்ட சொன்னது இந்த தளபதி தான் சொன்னார். தளபதி தான் சொல்லி எனக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, ஏன் தலைவரோடு இருந்தேன் தளபதியோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னது இப்போ இவர் பேரில் 240 வழக்குகள் போட்டிருக்கிறார்கள். அவர் போட்டது அவர் எழுதினது அப்படியே அவர் போனது போட்டிருக்காங்க. என் பேரில் 19 வழக்குகள், 9 வழக்கு கொலை முயற்சி வழக்குகள் என் மீது போட்டார்கள். எல்லாருக்கும் ஒரு டிஎஸ்பி ஜீப்புனா எனக்கு 4 டிஎஸ்பி ஜீப்பு, 10 ஜீப்பில் வருவாங்க என்னை வழி நடத்துறதுக்காக. என்ன ஜெயிலேருந்து கொண்டு போனால் 10 ஜீப்பு வருவாங்க. அதாவது முதலமைச்சர் கித்தாவோட ஜெயிலேருந்து நாங்கள் எங்களை அந்த கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட போலீஸ் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த ஜட்ஜிக்கிட்ட காமிச்சாலும் 2 நிமிஷத்துக்கு மேலே என்னை கோர்ட்டில் வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் போய்ட்டு பார்க்கவே மாட்டாங்க, என்னை போய்ட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அவ்வளவு தொந்தரவு செய்தபோது நான் தேர்தலில் எங்களுடைய என்னை எதிர்த்து நின்ற வேட்பாளர் அவர் அமைச்சராக அறிவித்தார் ஜெயலலிதா. அவர் இறந்து விட்டார், அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அது கூட அன்றைக்கி சொன்னது நேரு பேரில் அந்த கேஸை போடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே இருக்க போலீஸ் அதிகாரி இதை ஒத்துக்க மாட்டேனார். எனக்கு தெரியும் நான் அது மாதிரிலாம் போட முடியாதுன்னார். அதனால் அதுக்கப்பிறகு 19 கேஸ் அவங்க தான் போட்டாங்க. போன அந்த முடியும்போது இடைத்தேர்தல் வந்து விட்டது. உங்களுக்கு தான் தெரியும் திமுகவில் எப்போ நாற்காலியை விட்டு எழுந்திரிச்சாலும் ஜாக்கிரதையாக உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் உடனே வேற ஆள் வந்து உட்காந்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு முறை கலைஞர் இறையூர் சர்க்கரை ஆலை திறந்து விட்டு வந்தார். இறையூர் சர்க்கரை ஆலையை கூடுதல் பகுதியை திறந்து வைத்து விட்டு வந்தார். அப்போது 89 நான் மட்டும் அமைச்சர். பெரம்பலூர்லேருந்து தலைவர் வந்தார். தமிழ் குடிமகன் எதிரே உட்காந்துருந்தார். அவர் சபாநாயகர். கலைஞர் முன்னாலே உட்காந்துருந்தார், நான் பின்னாலே. நானும் தமிழ் குடிமகனும் உட்காந்துருந்தோம். ஒருவர் தனியாக அப்போதெல்லாம் துண்டு பெரிய துண்டாக போட்டிருப்பார்கள் கழகத் தோழர்கள். வந்து துண்டு பெருசாக துண்டாக போட்டு கலைஞருக்கு தனியாக வணக்கம் சொன்னார். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து உடனே தமிழ் குடிமகன் சொன்னார், ஒரு தனியாக தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டார் இவர் அப்படின்னு சொன்னார். புலவரை தலைவர் இருந்தார் சொன்னான், புலவரை வாஜியாராக இருந்து நேராக நீ சபாநாயகர்கிட்ட உனக்கு தெரியாது கட்சியை பற்றி கம்முனியா கட்சி செயலாளர் காலாட்டிகிட்டே படுத்துருக்கணும், காலாட்டுறது நிறுத்தினா இரங்கல் செய்தி போட்டு அடுத்தவங்க செயலாளர் ஆகிடுவோம் உங்களுக்கு கிடையாது. தலைவர் திருப்பி என்ன ஓங்கி ஒரு அடி அடித்தார். ஏன்னா அப்படி சொன்னேன் நான் அவர்கிட்ட. அதே மாதிரி நான் கலைஞர் கார் அடியாக போகலாம் உட்கார் அப்படின்னாரு. நான் கார் ஓட்ட கலைஞர் உட்கார்ந்துருந்தார். கலைஞரோடு நாங்கள் முரசொலி போய் முரசொலியில் எழுதி விட்டு திருப்பி காரை எடுத்துக்கொண்டு நான் அறிவாலயம் தலைவரோடு வருகிறேன். வருகிற போது கோபாலசாமி வந்து காரில் முரசொலியில் ஏறினார். ஏறும்போது தலைவர் அவர்கள் கடைசியாக நொங்குபாக்கம் மூலையிலே தான், கோபாலசாமி நீங்கள் இறங்கிங்க, நீங்கள் நீ வராதிங்க காரில்னு சொன்னார். அன்றைக்கி நான் தான் கார் ஓட்டு வந்தேன், தலைவர் உட்காந்துருந்தார். அன்றைக்கி கடைசியாக அவர் உட்காந்தார். கோபாலசாமி என்கிட்ட கேட்டார், நீ கட்சிக்கு வரலன்ட்ட வரவனை ஏன் கெடுக்கிற அப்படின்லாம் கேட்டார். இல்லைங்க எங்கள் தலைவர் கலைஞர், கலைஞர் என்ன சொன்னாலும் கேட்போம், நீங்கள் எங்கள்கிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் எங்களை எப்படி எந்த அளவுக்கு உயர்வாக வைத்திருந்தார் என்பால், நாங்கள் சிறை சீட்டு வந்து இந்த இடைத்தேர்தலில் நான் கேட்கிறேன், நான் சிறையில் இருந்தேன் தளபதி அவர்கள் தான் அறிவாலயத்தில் வந்து என்னை எதிர்த்து சீட்டு கேட்டவங்க மத்தியில் இன்றைக்கு நம்ம தளபதி அவர்கள் நேரு சிறையில் பார்த்தேன், அவரே நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னவுடன் ஒன்றா கலை சண்முனாதன் இங்கே வா நேரு வேட்பாளர் என் பேரை போட்டு அறிவியா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த தேர்தலில் ஒரு இடத்துல கூட நான் ஓட்டு கேட்க போகல. ஆனால் கலைஞரும் தளபதியும் அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு பண்ணாங்க. வெறும் 14,000 ஓட்டு தான் அவங்களால் வாங்க முடிஞ்சது. வாங்க முடியல திருச்சியில். 1,000 ரூபா பணம் கொடுத்தாங்க, 20 அமைச்சர்கள் வேலை செஞ்சாங்க. அது கூட அந்த அம்மா சொன்னாங்க, என்ன எவ்வளோ செஞ்சு 1,00,000 ஓட்டு வரும், நீங்கள் 14,000 ஓட்டு வந்திருக்குன்னா. எல்லாத்துக்கும் காரணம் கலைஞர் அவர்கள் தான். சென்னையை பார்த்து தான் திமுக நிற்பதற்கு காரணம் சென்னை தான். இன்றளவும் சென்னையை தன்னுடைய நேரடி பார்வையில் தலைவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த வெற்றி தான் காரணம். கழகத்தில் கலைஞரும் அப்படி தான் வைத்திருந்தார், தளபதியும் வைத்திருக்கிறார், நாளைக்கு உதயநிதியும் அப்படி தான் சென்னையை வைத்திருப்பார்கள். தொடர்ந்து கழகத்தை நம்புங்கள், தலைவர்களை நம்புங்கள், தளபதியை நம்புங்கள். நல்ல வாய்ப்பு இந்த கழகம் உங்களுக்கு தரும் என்பதை சொல்லி கலைஞர் வாழ்க, கலைஞர் புகழ் ஓங்கு என்று கூறி அமைகிறேன். வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.